இந்திய வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கும் வகையில் மக்களவைத் தேர்தலில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் மோடி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் பதவியேற்பு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை வாசுமிகு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. திரும்பிய திசையெல்லாம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. இரவு சரியாக 7:15 பிரதமராக மோடி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி மோடி வருகை தந்தார். अटूट भरोसा है समाज के कमजोर तबके से लेकर हर वर्ग की आकांक्षाओं को पूरा करने का काम किया है प्रधानमंत्री नरेंद्र मोदी के नेतृत्व में भारत सरकार ने एक बार फिर नई उम्मीद के साथ शब्दों में अब क्या कहें जो उत्साह है आप उनका स्वयं अनुभव करें பதவியேற்பு விழா மேடைக்கு வந்த மோடி மேடையில் இருந்தவர்களுக்கும் விழாவுக்கு வருகை தந்தவர்களுக்கும் தனது கைகளை உயர்த்தி இருகரம் கூப்பி வணங்கினார். பின்னர் தனது இருக்கையில் அமர்ந்தார். பாரம்பரிய இசை முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விழா மேடையை நோக்கி வருகை தந்தார். அப்போது பதவி பிரமாணம் செய்து வைக்க பிரதமர் மோடி பெயர் மைக்கில் அறிவிக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் விண்ணதிர கரகொலி எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஸ்ரீ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி மிகுந்த உற்சாகத்தோடு வருகை தந்த மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மும் பிரதமர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அப்போது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி எனும் நான் என பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஈஸ்வர் கீ சபத் லேதா ஹூன் கீ मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा. मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि जो संघ के प्रधानमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा. பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்தார்.
அப்போது விழா மேடையில் இருந்தவர்களும் விழாவுக்கு வருகை தந்தவர்களும் உற்சாகம் பொங்க பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.